தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக பதிவாகி வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே வறண்ட ஒரு வானிலையே நிலவி வந்தது. வடகிழக்கு பருவமழை கடந்த ஜனவரி மாதம் முடிவடைந்த நிலையில் அதற்கு பிறகு பெரிதாக மழை எங்கும் இல்லை. எனினும் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட நன்றாகவே பெய்ததால் பெரும்பாலான நீர்ப்பிடிப்பு பகுதிகள் நிரம்பிவிட்டன. கோடைக்காலத்தில் தண்ணீர் பிரச்சினை இருக்காது என்றே நம்பப்பட்டு வந்தாலும் வறட்சியை நினைத்து லேசான கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அவ்வப்போது மழையும் பெய்து வருவது பெருத்த ஆறுதலை தந்து வருகிறது. அந்த வகையில் அதாவது மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி என 2 தினங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நேற்றைய தினம் சென்னை வானிலை மையம் அறிவிப்பினையும் வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 4ஆம் தேதி தென்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கக்கூடும். 5ஆம் தேதி தென்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையின்படி அடுத்த 48 மணி நேரத்திற்கு பொதுவாக வானம் தெளிவாக காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவுமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, புதுக்கோட்டை, தென் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்து 3 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததால் இதற்கான எதிர்பார்ப்புகளும் எகிரி வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.